What's up? This is Annie here. Welcome back to my channel. And don't forget to like, share and subscribe. And if you want us to try any new restaurants, please do mention all that in our comment box below. And iniki nama enga irukko appdi pathinga, we are here in Food Street Fiesta. அதாவது நம்ம கோயம்புத்தூரில் சரவணப்பட்டியில் தான் இந்த இடம் இருக்குது. இந்த இடம் நம்ம சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி பிளேசஸில் ஃபுட் ஸ்ட்ரீட் அந்த மாதிரி கான்செப்டை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த இடமும் வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு 40+ ரெஸ்டரண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ லெட்ஸ் கோ இன்சைட் அண்ட் லெட்ஸ் செக் இட் அவுட். இப்போ டாப் ஆஃப் த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம ஹங்க்ரி ஃபோக்ஸ் கபாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஜாயிண்ட் வச்சுருக்காங்க இங்கே. ஸோ இங்கே வந்து நாங்கள் மிக்ஸ் சிக்கன் பிளாட்டர் சொல்லியிருக்கோம். இதில் வந்து ஒரு 8 வெரைட்டி ஆஃப் டிக்கா சொல்லியிருக்காங்க. அதில் வந்து காஷ்மீரி, லெமன், ஆப்கான் அந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமான வெரைட்டி. ஓகே, ஸோ லெட் மீ ஸ்டார்ட். இது ஆக்சுவலாக ஒரு ஆப்கானி சிக்கன்னு நினைக்கிறேன், சிக்கன் டிக்கான்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது. ஸோ ஹெப்பி ட்ரை த நெக்ஸ்ட் ஒன். ஓகே, காஷ்மீரி ட்ரை பண்ணலாம், க்ரீன் கலர். ஆக்சுவலாக இது நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் நல்லா ஒரு அளவுக்கு கருகு விட்டுருக்காங்க, லைக் ரொம்பலாம் இல்லை. ஸோ சிக்கன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஐ கைண்ட் ஆஃப் லைக் திஸ். இது வந்து ஒரு 190 ருபீஸ் வருது இந்த பிளாட்டர் ஓவரால். இப்போ நம்மளோட கூகுள் ரிவ்யூஸ்லாம் நம்பி நாங்கள் வந்து ரேப் ஸ்டேஷனில் ஒரு ரேப் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த ரேப் பேர் என்னென்னா இட்ஸ் ஹெட் பேங்கிங் சிக்கன் ரேப். இது வந்து ஒரு 70 ருபீஸ் வருது. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். உள்ளே பார்த்தீங்கன்னா பட்டர் சிக்கன் கிரேவி வச்சுருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அதோட வெளியில் வந்து மைதா ரேப், மைதா ரேப். யா, இட்ஸ் ஓகே, ஓகேயா இருக்குது. 70 ருபீஸ்க்கு இட்ஸ் ஓகே. பார்த்தீங்கன்னா எனக்கு சிக்கனுக்கு அப்புறம் பிடிச்ச டிஷ் மீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பீஃப் தான். இப்போது கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இடத்துல பீஃப் கிடைக்காது. ஸோ இந்த இடத்துல ஒரு பீஃப் பாயிண்ட் பார்த்தோன்னே எங்களுக்கு ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து ஒரு பீஃப் ப்ரைஸ் சொல்லியிருக்கோம். இது வந்து ஒரு 150 ருபீஸ் வருது. ஸோ குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா லெட் மீ ஸ்டார்ட். அவ்வளோ ஸ்பைஸியாலாம் ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்சம் பிளண்ட்டாக தான் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் பீஃப் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா இருக்குது. இது வந்து யா, இட்ஸ் குட்.
இப்போ நம்ம வந்து ப்ளூ வேலில் இருக்கோம். இங்கே என்ன ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா சீ ஃபுட். சீ ஃபுட் நிறையா வெரைட்டி வச்சுருக்காங்க. அதுவும் நம்ம சீசன் டைம் வந்தோம்னா இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுற ஒரு பிளேஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் பேசிக்காக ஒரு 4 வெரைட்டி சூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வெரைட்டி அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கட்லா ஃபிஷ். அதுக்கப்புறம் நெய் மீன் சொல்லியிருக்கோம், நெய் மீன் சில்லி சொல்லியிருக்கோம், அதோட மத்தி சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ 4 வெரைட்டி. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இப்போ இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் லைக் நல்லா காரம் பிடிச்ச மாதிரி இருக்குது. அண்ட் ஈவன் தோ நாங்கள் வந்து சீசன் டைமில் வராட்டினாலும் ஒரு நல்ல வெரைட்டி கொடுக்குற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து அதான் சொன்ன மாதிரி, இது வந்து ஒரு கட்லா ஃபிஷ். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது அவுட் சைடில். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். இது வந்து ஆக்சுவலாக ஒரு சில்லி சிக்கன் மாதிரி இருக்குது எனக்கு. ஏன்னா இது ஆக்சுவலாக நெய் மீன் சில்லி ஃப்ரை. அதுக்கப்புறம் நெய் மீன் ஒரு பெரிய பீஸ் வேறு. நைஸ். மத்தி மேரினேஷன் எல்லாத்துக்குமே பார்த்தா கொஞ்சம் சிமிலராக தான் இருக்குது. பட் ஓவரால் இட்ஸ் குட், நல்லா இருக்குங்க. நைஸ். இப்போ கட்லா ஃபிஷ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பீஸ் வந்து 70 ரூபீஸ் வருது. அதுவே நெய் மீன் வந்து ஒரு பீஸ் 80 ரூபீஸ். இப்போ அதுவே நம்ம வந்து நெய் மீன் சில்லி சொன்னோன்னா 20 பீசஸ் வந்து 120 ரூபீஸ் வருது. அதுக்கப்புறம் மத்தி வந்து 50 ரூபீஸ் ஒரு பிளேட்டுக்கு, அதாவது 5 பீசஸ் உங்களுக்கு மத்தி கிடைக்கும். ஸோ ஓவராலாக ஒரு 200-300 ரூபீஸில் ஒரு நல்ல ஒரு சீ ஃபுட் டிலைட் அப்படின்னா இந்த இடம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைட் டிஷ்ஷஸ் அண்ட் ஸ்டார்டர்ஸ் இருக்க மாதிரி பிளேசஸ் நிறையா உங்களுக்கு நாங்கள் மென்ஷன் பண்ணியிருப்போம். அதாவது ஃபுட் ஸ்ட்ரீட் ஃபியஸ்டாவில் இருக்க பெஸ்ட் ஸ்டார்டர் பிளேசஸ் பற்றி உங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு ப்ரீஃபிங் மாதிரி கொடுத்துருப்போம் இந்த வீடியோவில். ஸோ வாங்க இந்த இடத்த வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல வந்து அவ்வளோ கிரேட்டான டிஷ்ஷஸ் இல்லை அப்படின்ற மாதிரி, பட் இங்கேயும் நல்ல டிஷ்ஷஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ இங்கே வாங்க. லைக் டு தேங்க் நரேஷ் அண்ட் கால்வின் ஃபார் ஹேவிங் சஜஸ்டட் திஸ் பிளேஸ். ஸோ கால்வின் நரேஷ், ஸோ யா, ஐ வில் பி மீட்டிங் யூ இன் மை ஃபோர் கமிங் வீடியோஸ். அண்ட் நெக்ஸ்ட் டைம் பை.